வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான 5 ஸ்டாக்களை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அண்டர் 200 ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்குங்க. ஸோ 200 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு 5 ஸ்டாக்களை தான் பார்க்கலாம். அந்த 5 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் உள்ள ஸ்டாக்கு கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த 5 ஸ்டாக்கும் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸுங்க. ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு இந்த மணப்புரம் ஃபினான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 117 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.3% நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிலிஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேபிலிஸ் பார்த்திங்கன்னா 9,907, நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிலிஸ். வால்யூம் பார்த்திங்கன்னா லேக்ஸில் 25,359. டோடேஸ் வேல்யூ ஜே அலகேட்டில் இல்லை, பட் நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு மார்க்கெட் கேபிலைஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பீட்டா வேல்யூ 1.22. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50-50 தழுவி ட்ரேட் ஆனாலும் 1:1 இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க, 2.56%, நல்ல ஒரு ஹை டிவிடன் நீல் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு டீசென்டான புக் வேல்யூ, ஆல்மோஸ்ட் நியராக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 98 ரூபாய் 90 பைசா புக் வேல்யூ வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 13.28. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 33% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் நல்ல ஒரு ஹையான ஏர்னிங் பர் ஷேர். பி ரேஷியோ 8.44, நல்ல ஒரு பயங்கர. செக்டார் பி 39.53, பிபி 1.19. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால் கொடுக்குறாங்க. நம்பி பை பண்ணலாம். ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக 138 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 198 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸிட் இந்தியாங்க. ஒரு பேட்டரி செக்டர் ஸ்டாக்கு, வருங்காலத்தில் பேட்டரி தான் உலகம் அப்படின்னு ஆக போதே அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸாக தயாரிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேட்டரி செக்டர் ஸ்டாக்கில் இப்போயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணணும். எக்ஸிட் இந்தியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு, 181 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேள்வி 15,457 கோடி, வேல்யூ லேக்ஸ் பார்த்திங்கன்னா 14,446, டூ டேஸ் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 25,76,314, ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிலைஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம், ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பீட்டா வேல்யூ 0.98. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 50 தலைவி ட்ரேட் ஆனாலும் 1:1 பக்கம் வச்சு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையான புக் வேல்யூ, ஆல்மோஸ்ட் நேராக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, 124 ரூபாய் 99 பைசா. ஸோ நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஹையான புக் வேல்யூ வச்சிருக்காங்க. டிவிடன் 1.10% டிவிடன் நெல் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏனிக் பரிசர் 53.90, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 477% நல்ல ஒரு ஹை மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி ரேஷியோ 3.37, நல்ல ஒரு பயங்கால். செக்டார் பி 5.47 இருக்காங்க, பிபி 1.46. ஸோ எக்ஸிட் இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால். எக்ஸிட் இந்தியா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 248 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இதே ஸ்டாக்கில் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 312 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பிஎல் பவருங்க. ஹெச்பிஎல் பவர் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, இப்போ எல்லாரோடும் பேசப்படுற ஸ்டாக்கு இந்த ஹெச்பிஎல் பவர். அந்தளவுக்கு ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு, கண்டிப்பாக எல்லாரோட ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த ஸ்டாக் இருக்கணும். எல்லாருமே பை பண்ணுறது 104 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5.8% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் இன்வெஸ்டருக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கல்வி 2,889 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 7,699. நெக்ஸ்ட் 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 34,55,442, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிலிஸ், நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஷர் 3.55, புக் வேல்யூ 31 ரூபாய் இருக்காங்க. அந்த ஸ்டாக்கில் மெயினாக பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், செக்டார் பி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பயங்கால் இருக்காங்க. ஸோ ஹெச்பிஎல் பவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 138 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 196 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜேகே டயருங்க. ஜேகே டயர் பார்த்தீங்கன்னா டயர் எந்தளவுக்கு நீட்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 240 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் அந்த ஸ்டாக்கை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 310 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா ONGC, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக் தான். அவங்க பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக பிற்காலத்தில் கொடுப்பாங்க. பிற்காலத்தில் நம்ம யோசிச்சு வாங்கணும் அப்படின்னா அந்த ONGC கண்டிப்பாக பை பண்ணலாம். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, 142 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், 196 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு, ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 240 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.